வணக்கம் மேடியர் லவ்பல் பீப்புள்ஸ். இன்றைக்கி ஒரு பக்க கதை தொடரில் ஒரு ரகசியம் அப்படிங்கிற ஒரு கதையை கேட்கலாமாங்க. ஏப்பா குமார், ரவி சார் ரிட்டையர்டான கையோடு என்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சங்கர் என் பக்கத்தில் உட்காந்தார். என்னடா இது, சர்ப்ரைஸ் வைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி சங்கர்கிட்ட கேட்டேன். ஒன்றும் இல்லை குமார், நேற்று தான் வந்து ரவி சாருக்கு ரிட்டையர்டு கிடச்சிருக்கு. ரிட்டையர்டான கையோடு வீட்டில் போய் ஹாயாக இல்லாமல் நேராக போய் ரெண்டு கம்ப்யூட்டரும் ஒரு ஜெராக்ஸ் மிஷினும் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஜெராக்ஸ் கடை ஆரம்பிச்சிட்டாருப்பா அப்படின்னாரு. என்னதான் அது, நம்பவே முடியல. ஆமாங்க, ரவிக்குமார் சாரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சின்சியரானவர். ஈவன் எங்கள் ஆஃபீஸ்லேயுமே ஒரு ஒர்க்மேன் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவரை தான் எடுத்துக்காட்டாக காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்சியரான ஆள். காலையில் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் ஆளாக வர்றது அவர் தான். எல்லோரும் போன பின்னாடி லேட்டாக கிளம்புறதும் அவர் தான். அவருடைய வேலை முடிஞ்சாலும் அடுத்தவங்களுடைய வேலையை இழுத்து போட்டு அவர் செய்வார். இப்படி ரிட்டையர்ட் ஆகிற காலம் வரைக்கும் பிஸியாகவே வேலை செஞ்சுட்டு இருந்தால் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சரி, ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சது, ரிட்டையர்ட் ஆகிட்டோம், இனி வந்து ஹாயாக நம்மளுடைய மீதி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். ஆனால் இந்த மனசு நான் பாறேன், சே சான்ஸே இல்லையப்பா, அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி போனேன். ஒரு நாள் மத்தியானம் லன்ச் டைம் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அப்போ வந்து ரவிக்குமார் சாரோட ஞாபகம் வந்தது. பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்காரு, கடை வச்சுருக்காரு, போய் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த யோசனை எனக்கு சங்கர் என்கிட்ட சொன்னதுலேருந்தே இருந்தது. எப்படி ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தன்னுடைய கடைசி காலத்தில் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணாமல் திரும்பவும் வந்து வேலை செய்கிறாரு, அதோடைய ரகசியம்தான் என்ன, எந்த ஒரு ஃபோர்ஸ் அவரை வந்து இப்படி உந்தி தள்ளுது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. சரி போய் கேட்டுருவோம், நம்மக்கிட்ட தான் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் போனேன். மதிய நேரங்கிறங்காட்டி கடையில் கூட்டமே இல்லை, சும்மா அப்படியே விசிறிகிட்டு இருந்தார். போயிட்டு, சார் ரவிக்குமார் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். வாப்பா குமார், பார்த்து ரொம்ப நாளாச்சு, உட்காருங்க அப்படின்னாரு. என்ன சார் கடையெல்லாம் போட்டு செட்டில் ஆகிட்டீங்க, என்னப்பா பண்ணுறது, டயர்ட் ஆகிட்டேன், வீட்டில் ரொம்ப போர் அடிக்குமே, அதனால் அப்படியே ஒரு கடை போட்டேன் அப்படின்னாரு. சார் உண்மையாலுமே சான்ஸே இல்லை சார், இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள், அதுவும் உங்களை மாதிரி சாகர வரைக்கும் வந்து தான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை சார். எந்த ஒரு ஃபோர்ஸ் சார் உங்களை இந்த மாதிரி உந்தி தள்ளுது, எப்படி சார் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு கேட்டேன். அப்படியே என்னை ஒரு செகண்ட் அப்படியே குறுகுறுன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு என்கிட்ட ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாரு. ஆஹா, வயசில் மூத்தவர், வேலையில் ரொம்ப சின்சியராகவும் நேர்மையாகவும் இருக்க ஒரு ஆள், அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. இந்த மாதிரியான சந்தர்ப்பம் எத்தனை பேருக்கு கிடைக்கும், இவர் வாழ்க்கையில் என்ன மாதிரியான கொள்கையை கடைப்பிடிச்சாரோ அதை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிற ஒரு மனத்தில் வந்து எனக்கு பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுது. நானும் என்னுடைய காதை ரொம்ப கூர்மையாக தீட்டிட்டு அவர் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி அவளோட உட்காந்துட்டு இருந்தேன். தம்பி குமார், என்னுடைய பொண்டாட்டி ஒரு ராட்சசிப்பா, அவகிட்ட அரை மணி நேரம் இல்லை, அரை நிமிஷம் கூட ஒரு மனசை வாழ முடியாது. அதனால தான்ப்பா நான் வந்து தினமும் காலையில் நேரமாக வேலைக்கு கிளம்பி போயிடுறேன், ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போவேன், இப்படியே போயிட்டுருந்தேன் என்னோடய வாழ்க்கையில், கவர்மெண்ட் திடீர்னு ரிட்டையர்னு சொல்லி வீட்டுக்கு போகலான்ட்டாங்க. அரை நிமிஷம் கூட வாழ முடியாதவகிட்ட 24 மணி நேரம் எப்படிப்பா நான் சிக்கி தவிப்பேன். அதனால தான் யோசித்தேன், கையோடு ஒரு கடையை போட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன்ப்பா அப்படின்னாரு. நான் ஒரு நிமிஷம் அவரை குறுகுறுன்னு பார்த்தேன்.
ரவிக்குமார் சார், என்னோடய லன்ச் டைம் முடிய போகுது, நான் ஆஃபீஸ் போகணும் சார் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான். மழைக்கு கூட அவர் கடப்பக்கம் நான் இது வரைக்கும் ஒதுங்கலை. இந்த மாதிரியான கதைகள் தங்கவேல் டாக்கீஸில் அடிக்கடி வரும். ஸோ கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.